பீட்ரூட்டை எவ்வாறு நீங்கள் உங்களது முகப்பொலிவை அதிகரிப்பதற்காகவும் உங்களது முகத்தில் காணப்படும் சுருக்கங்கள், முகம் தொங்கிக் கொண்டு காணப்படுவது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம், உங்கள் வீட்டிலேயே எவ்வகையான ஃபேஸ் பேக்ஸ், எவ்வகையான க்ரீம்கள் நீங்கள் தயாரித்து கொள்ளலாம் இந்த பீட்ரூட்டை பயன்படுத்தி போன்ற முக்கியமான தகவல்களை இன்று தர இருக்கிறோம். இதனை முழுமையாக பார்த்து நன்மையடையுங்கள். வைட்னிங் பீட்ரூட் ஃபேஸ் பேக்ஸ் சம்பந்தமாக முதலில் நாம் பார்ப்போம். பீட்ரூட்டை எடுத்துக்கொண்டால் அதில் நிறைய இரும்பு சத்து காணப்படுகிறது, நிறைய விட்டமின்கள் காணப்படுகிறது. நீங்கள் இதொரு ஜூஸாக பருகுவீர்களாக இருந்தால் தோலுக்கு மிகவும் அவசியமான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இதில் காணப்படுவது ஒரு அதிசயமான விடயம். மற்றது இதில் மிக அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் காணப்படுவதால் அதுவும் உங்களோட தோலை வந்து மிகவும் அழகாக வைத்திருப்பதற்கு உதவியாக இருக்கிறது. மற்றது வயது சென்றவர்களுக்கும் இது மிகவும் உகந்த ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருள். மற்றது இதை பாவிக்கிற ஆக்களுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோயிங் கொண்டு முகம் நல்ல பொலிவாக இருப்பதை கண்டறியப்படுகிறது. மற்றது முகத்தில் காணப்படும் கரும்புள்ளிகளை நீக்கக்கூடிய தன்மையும் இதில் காணப்படுகிறது. மற்ற இதில் நிறைய விட்டமின் சி காணப்படுவதனால் இந்த கரும்புள்ளிகள் நீக்கப்படுவது மிகவும் இலகுவாக இருக்கிறது. மற்றது ஸ்கின் டிஃபரெண்ட் டோன்களில் காணப்பட்டால் அந்த டோனை கரெக்ட் பண்ணக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது. மற்ற இதில் நல்ல மாய்ஸ்சரைசிங் கெப்பாசிட்டி ஒன்று இருக்கிறதால உங்களோட முகத்தை வந்து எப்போதும் இரளிப்பாகவும் எப்போவும் பொழுப்பாகவும் வைத்துக் கொள்வதற்கு உதவுகிறது. முதலாவது பார்ப்போம். நீங்கள் ஒரு பீட்ரூட் கிழங்கை ஒன்றை எடுத்து அதனை சீவிப்பட்டு அதை வந்து துண்டு துண்டுகளாக நீங்கள் வெட்டி அதனுடன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிரை அதனுடன் சேர்த்து மற்ற அதனுடன் ஆமண்ட் ஆயில் வந்து ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்து இதை ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் செய்து உங்களுக்கு போடுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு முகத்துக்கும் பாவிக்கலாம், மற்றது உடல் முழுவதுக்கும் இது போடலாம். போட்டு நன்றாக மசாஜ் பண்ணி பிறகு 15-20 நிமிடத்துகளுக்கு நீங்கள் அவ்வாறு வைத்திருந்து நகைச்சூடால உள்ள தண்ணீரில் உங்கள் முகத்தையும் அல்லது உடல் பகுதியில் நீங்கள் கழுவிக்கொள்ளலாம். இவ்வாறு நீங்கள் ஒரு கிழமைக்கு 2-3 தடவை செய்து கொண்டு வர நல்ல உடலும் நல்ல ஒரு நிறம் கொண்டு தரும், முகத்திலேயும் நல்ல ஒரு பொலி கொண்டு வருவதை கண்டறியப்பட்டுள்ளது. இளம் வயதிலேயே சிலருக்கு முகத்தில் சுருக்கங்கள் வரும், அல்லது கொஞ்சம் வயசு போன ஆட்களுக்கு வரக்கூடிய சுருக்கங்களையும் இது நீக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக காணப்படுவதால் இதனோட ஆன்டி ஏஜிங் தன்மை அதிகமாக காணப்படுகிறது. சாதாரணமாக சிலருக்கு ஃபைன் லைன்ஸ் மாதிரி இருக்கும், வயது போகிறதுக்குரிய ஒரு ஏஜிங்குக்குரிய முதலாவது படியாக காணப்படும், அதனை மறைக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது. இதில் காணப்படும் முக்கியமான ஒரு பொருள் லைகோபேன் என்றிருக்கிறது, அதுதான் தோலுக்குரிய இலாஸ்டிசிட்டியை அதிகரிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கிறது. மற்ற அதனால் முகம் தொங்கி கொண்டிருக்கிறதையும் இது நிவர்த்தி செய்யக்கூடியது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாமெண்டா, ஒரு அரைவாசி அளவுக்கு ஒரு பீட்ரூட்டை வெட்டி எடுத்து அதனை சிறு சிறு துண்டுகளாக எடுத்து நசுக்கி அதில் இருக்கிற ஜூஸை புழிஞ்செடுத்து அந்த ஜூஸில் 2 மேசக்கரண்டி எடுத்து அதனுடன் 1 தேக்கரண்டி அளவுக்கு தேன், சுத்தமான தேனை சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முகத்துக்கு போட்டு வரலாம். இது ஒரு கிழமைக்கு 1 தடவை அல்லது 2 தடவை நீங்கள் போட்டு வர உங்களுக்கு நேச்சுரலாகவே நல்ல ஒரு முகத்தில் ஒரு பிரகாசம் கொண்டு தென்படும். மற்றது சிலருக்கு முகத்தில் காணப்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் முகப்பருக்கள் காணப்படும், ஒயிலி ஸ்கின் அரிப்பாங்க, அவங்களுக்கும் இது உதவியாக இருக்கும். அவங்க என்ன செய்யலாமெண்டா, கியூக்கம்பரையும் எடுத்து மற்ற இதையும் பீட்ரூட்டையும் சேர்த்து நீங்கள் சிறு துண்டுகளாக வெட்டி அதை ஒரு இதில் போட்டு நல்ல பிளெண்டரில் அடித்து ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்து தினசரி நீங்கள் குடித்து வர உங்களோட முகத்தில் இருக்கிற இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் காணப்படுறதால இது மிகவும் நல்லது. முகத்தில் அக்னி முகப்பருக்கள் தோன்றி இருக்கிற ஆக்களுக்கு அதனை குறைத்து கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும்.
மற்ற சிலருக்கு உதடு மிக கருப்பாக காணப்படும். அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், எங்களுக்கு இயற்கையாக மிகவும் விலை உயர்வற்ற பொருட்களை கொண்டு இவ்வாறு நாங்கள் வீட்டிலேயே செய்து கொள்ளலாம் என்று அடிக்கடி கேள்வி எழுப்பார்கள். அவர்களுக்கு உகந்த ஒரு பொருள்தான் இந்த பீட்ரூட். ஒரு அரைவாசி அளவுக்குரிய ஒரு பீட்ரூட்டை வெட்டி எடுத்து அதை துண்டுகளாக வெட்டி பீட் பண்ணி எடுத்து அதில் இருக்கிற சாறை எடுத்து அந்த சாறை வந்து உங்களோட உதட்டுக்கு அப்ளை பண்ணணும். இரவையில் அப்படியே போட்டுட்டு இருந்து அடுத்தாண்டு காலையில் நீங்கள் எழும்பி குளித்து அதை இது செய்யும் போது அதுக்கு அது ஆட்டோமேட்டிக்கலாக சில நாட்களுக்கு நீங்கள் போய் பாவித்து வர அந்த கருத்தன்மை இல்லாமலே போய்விடும். சிலருக்கு டார்க் சர்க்கிள்ஸில் காணப்படும், கண்ணை சுற்றி வர டார்க் சர்க்கிள்ஸில் காணப்படும், அதுக்கு மிகவும் உகந்தது. இதில் மிக அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் காணப்படுறதால கண்ணை சுற்றி வர இதை நீங்கள் பாவிக்கலாம். இவ்வாறு பீட்ரூட்டுடைய ஜூஸ் ஒன்றை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து 2 மேசைக்கரண்டி அளவுக்கு பீட்ரூட் ஜூஸை எடுத்து அதனுடன் 1 தேக்கரண்டி அளவுக்கு ஆமண்ட் ஆயிலை சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு அதை கண்ணுக்கு அடியில் உங்களை சுற்றி வர இருக்கிற பகுதிக்கு பாவித்து மசாஜ் பண்ணணும். சாதாரணமாக 1-5 நிமிடத்துக்கு தொடர்ச்சியாக மசாஜ் பண்ணிவிட்டு பிறகு இதை வந்து ரிலீஸ் ஆன கூல் வாட்டரில் நீங்கள் இதை க்ளீன் பண்ணி விடுங்க. இவ்வாறு செய்யக்குள்ள கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையங்கள் இல்லாமல் போகும். இது தொடர்ச்சியாக குறைந்தது ஒரு கிழமைக்கு 3 தடவையாவது செய்ய வேண்டும். செய்து இவ்வாறு வரக்குள்ள நல்ல பலனை பெறலாம் நீங்கள். மற்றது வெள்ளை ஆக்குறதுக்கு எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது பீட்ரூட் என்று பார்ப்போம். மற்றது ஒரு சிலருக்கு ஒரு பக்கத்தில் ஒரு டோன் டிஃப்ரெண்ட்டாக கருப்பாக இருக்கும், அல்லது வெயில் அடிக்கடி போய் அவங்க டார்க் டேன் ஆகிருப்பாங்க, முகம் வந்து முகம் சுடுபட்ட மாதிரி இருக்கும், அப்படியான ஆக்களுக்கு மிகவும் நல்லது. இது வெள்ளையாக்குறதுல மிகவும் உதவியாக இருக்குது. அதுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த பீட்ரூட்டுடன் சேர்ந்து ஒரேஞ்ச், இப்போ எங்களுடைய தோடம்பழத்தை எடுத்து தோடம்பழத்தை சுற்றி வர இருக்கிற அந்த தோலை எடுக்கணும், ஒரேஞ்ச் பீல் என்று சொல்கிறோம், அதை எடுத்து நன்றாக காய வச்சு எடுத்து நீங்கள் பவுடர் ஆக்கி எடுக்கணும். அதை ரெண்டாவது நிறைய விட்டமின் சி காணப்படும். 2 தேக்கரண்டி ஒரேஞ்ச் பீலில் பவுடர் எடுக்கணும், அதனுடன் சேர்ந்து 1 தேக்கரண்டி பீட்ரூட்டில் ஜூஸ் எடுக்கணும். அது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு பேஸ்ட்டாக வரும். அந்த பேஸ்ட்டை நீங்கள் வந்து உங்களோட முகத்துக்கு முழுக்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி அப்படியே காய விடணும். காய விட்டுட்டு திரும்ப நீங்கள் வந்து ஒரு லேசான கிளீன்ஸு, உதாரணமாக மிச்சம் நல்லது, ஒரு பேபி கிளீன்சர் மாதிரியான ஒரு ஐட்டம் மட்டும் எடுத்து முகத்துக்கு அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அப்படியே முழுக்கையும் வந்து க்ளீன் பண்ணிடணும். இது சாதாரணமாக ஒரு கிழமைக்கு 3 தடவை அல்லது 4 தடவை தொடர்ச்சியாக நீங்கள் செய்து வர உங்களோட முகம் வந்து நல்ல பிரைட்டாக அதை வெள்ளையாகி கொண்டு போகும். மற்றது இன்னும் வந்து வெயில் அடிக்கடி போயிட்டு வருவாங்க, போயிட்டு வந்தாக்களுக்கெல்லாம் டார்க் டேன் இருக்கும், வெயில் சுடுபட்டு முகமெல்லாம் கருப்பாக இருக்கிறார்கள், அவங்களுக்கு செய்யக்கூடியது இந்த பீட்ரூட்டால் 1 மேசைக்கரண்டு அளவுக்கு நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுக்கணும். எடுத்து அதனுடன் சேர்த்து இன்னும் ஒரு மேசைக்கரண்டு அளவுக்கு நல்ல தயிர் எடுக்கணும், கெட்டியான தயிர். அது ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக வந்த உடனே அது ஒரு பெக்காக முகத்தில் முழுக்க நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி 20-25 நிமிஷத்துக்கு அதை அப்படியே விடணும். விட்டதுக்கு பிறகு அதை நீங்கள் க்ளீன் பண்ணணும். லேசான நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மைல்டு ஒரு கிளீன்சர், மிக இதான இல்லாமல் ஒரு பேபி கிளீன்சர் அப்படியான டைப் ஒன்று எடுத்து லேசாக இதை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி வர உங்களோட முகம் வந்து அந்த கருப்பு தன்மை, வெயில் சுடுபட்டு இருக்கிற கருப்பு தன்மையை நீக்கும். மற்றது சிலரை முகத்தை பார்த்தோடனே சிலரை முகம் வந்து சரியான ரஃப்பாக இருக்கும், தொட்டோடனே சாஃப்டே இருக்காது, அப்படியான ஆக்களுக்கு பாவிக்கலாம். ஏனென்றால் சில நேரத்தில் அவங்க ஒர்க்குகளுக்கு அடிக்கடி போயிட்டு வர அல்லது அவங்களுக்கு இயற்கையாகவே ரஃப்பாக இருக்கிற ஆக்களுக்கு 3 மேசைக்கரண்டி அளவுக்கும் நீங்கள் தயிரை எடுத்துக்கொண்டு 4 மேசைக்கரண்டி அளவுக்கும் பீட்ரூட் ஜூஸ் எடுக்கணும். அது ரெண்டையும் நன்றாக மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் நன்றாக மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அதை எடுத்து உங்களோட ஃபேஸில் முகம் மற்றவங்களோட கழுத்து பகுதி எல்லாத்துக்கும் நீங்கள் இதை அப்ளை பண்ணணும்.
இது அப்ளை பண்ணுறதுக்கு முதல்ல உங்களோட முகத்தை அழகாக நீங்கள் க்ளீன் பண்ணியிருக்கணும். க்ளீன் பண்ணது பிறகு இதை அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு அவ்வாறு அப்படியே வைத்திருந்து பிறகு நீங்கள் தண்ணியால் நீங்கள் வந்து சாதாரண தண்ணியால் இதை அப்படியே வாஷ் பண்ணி விடலாம். இவ்வாறு நீங்கள் அடிக்கடி செய்து வர அந்த முகம் வந்து பழைய நிலைக்கு வந்து அழகாக இருக்கும். நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.